சராசரி ஜனநாயக இயக்கம் இல்லை, அவர்கள் பாசிச இயக்கம், பாசிஸ்டுகள், பயங்கரவாத இயக்கம். இதுவரை இந்தியாவில் நடந்திருக்கிற 18 குண்டுவெடிப்புகளில் நேரடியாக RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று ஒரு நீதி அரசரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். பட்டியல் படிக்கிறார். 18 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்னென்னார் என்று சொல்லுகிறார். நான் வேற எந்த இயக்கத்திற்கு வக்காலத்து வாங்கவில்லை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு இயக்கத்தை தடை செய்திருக்கிறார்கள். கேட்டால் பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்பு இருக்கிறது, அந்த இயக்கமே ஒரு பயங்கரவாத இயக்கம் என்கிறார்கள். அப்படி என்றால் 18 குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய இயக்கம் RSS தடை செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் இந்த குரல் ஓங்கி உரத்து முழங்க வேண்டுமா வேண்டாமா? நாம் வழக்கம் போல அமைதி காத்தால், மௌனம் காத்தால், 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கருப்பு சட்டை போட்டு நாம் நடமாட முடியாது தோழர்களே, நீலச்சட்டை போட்டு நடமாட முடியாது, சிவப்பு சட்டை போட்டு நடமாட முடியாது. நான் அச்சுறுத்துகிறேன் என்று எண்ணாதீர்கள். நான் யூகத்தை வெறும் யூகமாக சொல்லவில்லை, ஆதாரங்களோடு சொல்லுகிறேன்.